பெரியவா சரணம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்றைய எமது நிகழ்ச்சிகள் நித்திய குரு பாதுகா பூஜா, ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளிவடிவம், ஆன்மீக உரை, ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். பெரியவா சரணம். பெரியவா சரணம் அடுத்த நிகழ்ச்சி நித்திய குரு பாதுகா பூஜை. शुक्लां भरतरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. ममोपात्त समस्त दुरिदक्षयद्वार श्री परमेश्वर प्रीत्यर्थं गुरुप्रसाद सिद्ध्यर्थं गुरुप्रीत्यर्थं गुरुपादपूजां अद्य करिष्ये. गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः. अपारकरुणासिन्धुं ज्ञानदं शान्तरूपिणं श्रीचन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम். एल्लोरुम् गुरुव பெரிவாள தியானம் பண்ணிண்டு அர்ச்சனை பண்ணுவோம். அஷ்டோத்திரம் பெரிவா அஷ்டோத்திரம் பல அஷ்டோத்திரங்கள் இருக்கு. அதுல எளிமையா சுலபமா எது இருக்கோ அதை நான் இப்ப சொல்றேன். எல்லோரும் இதை கேட்டு திருப்பி சொல்ல முடிஞ்சுவா சொல்லி சொல்லி பெரிவாளுக்கு பாதத்துல ஒவ்வொரு புஷ்பத்தை அர்ச்சனை பண்ணலாம். ओम श्री कांची काम कोटि पीठाधीश्वराय नमः. श्रीमत् चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुभ्यो नमः. सन्यासाश्रम शिखराय नमः. काशाय दंडधारिणे नमः. सर्वपीठापहारिणे नमः. स्वामीनाथ गुरवे नमः. करुणासागराय नमः. जगदाकर्षण शक्तिमते नमः. सर्वचराचर हृदयस्थाय नमः. ओम भक्त परिपालक श्रेष्ठाय नमः. धर्म परिपालकाय नमः. श्री जयेन्द्र सरस्वत्याचार्याय नमः. श्री विजयेन्द्र सरस्वती पूजिताय नमः. शिवशक्ति स्वरूपाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. ब्रह्म विष्णु शिवैक स्वरूपाय नमः. कांची क्षेत्रवासाय नमः. कैलाश शिखरवासाय नमः. स्वधर्म परिपोषकाय नमः. चातुर्वर्ण संरक्षकाय नमः. लोकरक्षण संकल्पाय नमः. ओम ब्रह्मनिष्ठापराय नमः. सर्व पापहराय नमः. धर्मरक्षक संतुष्टाय नमः. भक्तार्पित धन स्वीकर्त्रे नमः. सर्वोपनिषत् सारज्ञाय नमः. सर्वशास्त्र गम्याय नमः. सर्वलोक पितामहाय नमः. भक्तापीष्ट प्रदायकाय नमः. ब्रह्मण्य पोषकाय नमः. नानाविध पुष्पार्चितपदाय नमः. रुद्राक्ष क्रीडधारिणे नमः. भस्मोद्धूलित विग्रहाय नमः. सर्वज्ञाय नमः. सर्वचराचर व्यापकाय नमः. अनेक शिष्य परिपालकाय नमः. मनश्चांचल्य निवर्तकाय नमः. अभयहस्ताय नमः. भयापहाय नमः. यज्ञपुरुषाय नमः. यज्ञानुष्ठान रुचिप्रदाय नमः. यज्ञसंपन्नाय नमः. यज्ञसहायकाय नमः. यज्ञफलदाय नमः. यज्ञप्रियाय नमः. उपमानरहिताय नमः. स्फटिक तुलसी रुद्राक्ष हारधारिणे नमः. चातुर्वर्ण समदृष्टये नमः. ऋग्यजिस्साम अथर्वणादि चतुर्वेद संरक्षकाय नमः.
தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபாய நமஹ. ஜாக்ரத் ஸ்வப்ன சுஷுப்தி அவஸ்தாதீதாய நமஹ. கோடி சூரிய துல்ய தேஜோமே ஷரீராய நமஹ. சாது சங்க சம்ரக்ஷகாய நமஹ. அஸ்வகஜ கோபூஜா நிர்வர்த்தகாய நமஹ. குருபாதுக பூஜா துரந்தராய நமஹ. கனகாபிஷிக்தாய நமஹ. ஸ்வர்ண வில்வதள பூஜிதாய நமஹ. சர்வஜீவ மோக்ஷதாய நமஹ. மூக வாக்தான நிபுணாய நமஹ. நேத்ர தீக்ஷாதானாய நமஹ. த்வாதசலிங்க ஸ்தாபகாய நமஹ. கான ரச பிரியாய நமஹ. பிரம்ம ஜானோபதேசகாய நமஹ. சகல கலா சித்திதாய நமஹ. சாதுர்வண்ய பூஜிதாய நமஹ. அநேக பாஷா சம்பாஷண கோவிதாய நமஹ. அஷ்ட சித்தி பிரதாயகாய நமஹ. ஓம் ஸ்ரீ சாரதாமட சுஸ்திதாய நமஹ. நித்யான்னதான சுப்ரீதாய நமஹ. பிரார்த்தனா மாத்திர சுலபாய நமஹ. பாதயாத்திரா பிரியாய நமஹ. நானாவித மத பண்டிதாய நமஹ. ஸ்ருதி ஸ்மிருதி புராண ஜ்ஞாய நமஹ. தேவ யக்ஷ கிண்ணர கிம்புருஷ பூஜ்யாய நமஹ. ஸ்ரவணானந்தகர கீர்த்தையே நமஹ. தர்சனானந்தாய நமஹ. அத்வைதானந்த பரிதாய நமஹ. அவ்யாஜ கருணாமூர்த்தையே நமஹ. சைவ வைஷ்ணவாதி மான்யாய நமஹ. ஸ்ரீ சங்கராச்சாரியாய நமஹ. தண்ட கமண்டலூஹஸ்தாய நமஹ. வீணா மிருதங்க சகலவாத்ய நாதஸ்வரூபாய நமஹ. ராமகதா ரசிகாய நமஹ. வேத வேதாங்க ஆகமாதி சகல கலா சதஸ் பிரவர்த்தகாய நமஹ. ஹிருதய குஹாசயாய நமஹ. சதருத்ரீய வர்ணிதஸ்வரூபாய நமஹ. கேதாரேஸ்வரநாதாய நமஹ. அவித்யாநாசகாய நமஹ. நிஷ்காம கர்மோபதேசகாய நமஹ. லகுபக்தி மார்க்கோபதேசகாய நமஹ. லிங்கஸ்வரூபாய நமஹ. சாலக்ராம சூக்ஷ்மஸ்வரூபாய நமஹ. காலட்யாம் சங்கர கீர்த்தி ஸ்தம்ப நிர்மாணகர்த்ரே நமஹ. ஜிதேந்திரியாய நமஹ. சரணாகத வத்சலாய நமஹ. ஸ்ரீசைல சிகரவாசாய நமஹ. டமருகநாத வினோதாய நமஹ. விருஷபாரூடாய நமஹ. துர்மத நாசகாய நமஹ. ஆபிசாரிய தோஷஹர்த்ரே நமஹ. மிதாஹாராய நமஹ. மிருத்யுமோசக சக்தியாய நமஹ. ஸ்ரீ சக்ரார்ச்சன தத்பராய நமஹ. தாசானுக்ரஹ காரகாய நமஹ. அனுராதா நக்ஷத்ர ஜாதாய நமஹ. சர்வலோக க்யாதசீலாய நமஹ. வெங்கடேஸ்வர சரண பத்ம ஷட்பதாய நமஹ. ஸ்ரீ மகாத்ரிபுர சுந்தரி சமேத ஸ்ரீ சந்திரமௌலீஸ்வர பூஜா பிரியாய நமஹ. ஸ்ரீமத் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சத்குரு பரபிரம்மணே நமஹ. குருப்யோ நமஹ. பரமகுருப்யோ நமஹ. பரமேஷ்டி குருப்யோ நமஹ. பராத்பர குருப்யோ நமஹ. குரு பரம்பராபியாம் நமஹ. குரு பாதுகாபியாம் நமோ நமஹ. அடுத்தது ஊதுபத்தி இருந்தா அதை காமிச்சு தூபம், நெய் தீபம் இருந்தா காமிச்சு அதை நெய் தீபம் தீபம் காமிச்சுட்டு நைவேத்தியம். நைவேத்தியம் வெத்தலைப்பாக்கு பழம் இதுலேருந்து ஆரம்பிச்சு அவாவாளுக்கு எது சௌரியமோ அதுபடி நைவேத்தியம் பண்ணலாம். அதுக்கடுத்தது கற்பூர ஹாரத்தி பண்ணி எல்லோரும் பிரதட்சிண நமஸ்காரம் பண்ணி பெரியவாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிண்டு எல்லோரும் க்ஷேமமாக இருக்கணும், லோகம் பரம மங்களமாக சௌக்கியமாக இருக்கணும், எல்லோரும் வியாதி வக்க இல்லாத ஆயுர் ஆரோக்கிய ஐஸ்வர்யத்தோட சாந்தம் அமைதியோட ஞான வைராக்கியத்தோட எல்லோரும் நல்லவர்களாக இருந்து நன்மையை அடையணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பூஜையை தினம் செய்யலாம். குரு பிரம்மா குருர் விஷ்ணுர் குருர் தேவோ மகேஸ்வர
குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். குரு பாத பூஜை நிறைவடைஞ்சது. பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது ஸ்ரீ ரா கணபதி அவர்கள் எழுதிய புத்தகத்தின் ஒளி வடிவம். அளிப்பவர் ஸ்ரீமதி உமா சங்கர் அவர்கள். தேனினும் இனிய சொல்லான் தீச்சுடர் மேனி கொண்டார் ஊனுயிர்க்குயிரதான ஒன்றினை கலந்து நின்றான். ஏன் இனி கவலை நெஞ்சே இன்றுனக் கருள் செய்தான் இஞ்ஞானவான் காமகோட்டி நாதனை நம்புவோமே. ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. மகாபெரியவாழ் விருந்து ரா கணபதி அண்ணாவின் புத்தகத்திலிருந்து சிரிக்க வைத்தே சிறக்க வைப்பார். குருநாதன் முகத்தில் குறும்பு நகை, விளையாட்டு பிள்ளை போல் கண்களில் ஓர் ஒளி. எதிரே இருந்தவரிடம் கேட்கிறார், இப்போ இங்கே இருந்து போறானே அவன் பேர் என்ன? ஸ்ரீகண்டன். இல்ல, அப்படி சொன்னா சர்க்கார் அபிப்பிராயத்துக்கு விரோதமாயிடும். ஏன் என்று புரியாமல் அடியார் விழிக்கிறார். அவரை விழிக்க விட்டு சிறிது வேடிக்கை பார்த்த பின் பெரியவாள் சொல்கிறார், திருக்கண்டன்னு சொன்னாதான் ராஜாங்கத்தா ஒப்புக்கொள்வா. அடியாருக்கு புரிந்து விடுகிறது. பெரியவாளோடு சேர்ந்து அவரும் சிரிக்கிறார். ஸ்ரீ என்று வருமிடத்தில் எல்லாம் திரு என்று மாற்ற வேண்டும். ஸ்ரீரங்கம், ஸ்ரீபெரும்புதூர் போன்ற பெயர்களை திருவரங்கம், திருப்பெரும்புதூர் என்றே இனி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு முடிவு செய்திருப்பதாக அன்று காலைதான் செய்தி வெளியாகியிருந்தது. அதனால் ஸ்ரீகண்டன் என்று மட்டும் சொல்லலாமா? பெரியவாள், இந்த இடத்துல ஸ்ரீகண்டனை திருக்கண்டன் சொல்றது தப்பு தெரியுமோ என்று கேட்கிறார். அது எப்படி தப்பு என்பதையும் விளக்குகிறார். ஸ்ரீ என்றால் லக்ஷ்மி என்று மாத்திரம் நினைத்து கொண்டு ஸ்ரீயை திரு ஆக்கு என்கிறார்கள். ஆனால் ஸ்ரீ என்பதற்கு வேறே பல அர்த்தங்களும் உண்டு. பாம்பு, பாம்பின் விஷம், இதற்கெல்லாம் கூட ஸ்ரீ என்று பெயர். மங்கள காரியங்களுக்கு உதவாத செவ்வாய்க்கிழமைக்கு மங்களவாரம் என்று பெயர் வைத்த மாதிரி பாம்பை ஸ்ரீ என்று சொல்வதுண்டு. ஸ்ரீகண்டன் என்றால் லக்ஷ்மியை கண்டத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற மகாவிஷ்ணு என்று அர்த்தமில்லை. மகாவிஷ்ணு லக்ஷ்மியை வட்சஸ்தலத்தில் மார்பில் தான் வைத்துக் கொண்டிருக்கிறாரே தவிர கண்டத்திலே அல்ல. ஸ்ரீகண்டன் என்றால் சரியான அர்த்தம் ஸ்ரீ என்கிற பாம்பை கழுத்தில் போட்டுக் கொண்டிருக்கிறார் அல்லது ஆலகால விஷத்தை கழுத்தில் வைத்துக் கொண்டிருக்கிற நீலகண்டனான பரமசிவன் என்பதே. இப்படி அறிவு சுடர் தெரித்த பெரியவாளின் முகத்தில் மறுபடியும் நகைச்சுவையின் பச்சை ஒளி மேவியது. திருக்கண்டனோ இல்லையோ அவன் திருடன் என்றார். மேலும் பரபரப்பூட்டும் விதத்தில் நீங்கள் எல்லோருமே திருடாள் என்றார். புரியலையா? சீமான், சீனிவாசன் எல்லாம் சொல்றது எதை? ஸ்ரீமான், ஸ்ரீனிவாசன் என்பதைத்தானே. ஸ்ரீ தமிழில் சீ ஆகும் என்றால் ஸ்ரீயை எல்லாமும் இனிமேல் திரு என்றுதானே சொல்லணும். என்னை ஜகத்குரு என்று டைட்டில் கொடுத்து வைத்திருக்கிறீர்களோ இல்லையோ, அதனால் நீங்கள் எல்லாம் என் சீடர்கள். சீடர்கள் அதாவது திருடர்கள். விழுந்து விழுந்து சிரிக்கிறார். அவர் மட்டுமா? அத்தனை பேருமே. ஆனால் இந்த சிரிப்பிலேயே இது போன்ற மொழிபெயர்ப்புகளை குறித்து அவர்கள் சிந்தனையை சிறக்கவும் வைத்து விடுகிறார். ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம். பெரியவா வானொலியில் நேயர்கள் அடுத்து கேட்க இருப்பது திரு கவிக்கண்ணன் அவர்களின் ஆன்மீக உரை. பெரியவா சரணம். ராம் ராம். ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. பெரியவா வானொலி நேயர்கள் அனைவருக்கும், மகா பெரியவாவுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேன் கவிக்கண்ணனின் அன்பு கலந்த நல்வாழ்த்துக்கள். ஜெய ஜெயசங்கர ஹர ஹர சங்கர. ஸ்ரீ குருப்பியோ நம. குருவருளும் திருவருளும் 18வது பகுதி. இன்னைக்கு போன பகுதியில்
எது மகாராஜாவை தேடி போய் அனுகிரகம் பண்ண? தத்தாத்திரேய அவதூதரை பார்த்து, நீங்கள் எப்போதும் சந்தோஷமாக இருக்கீங்களே, எந்த ஒரு விருப்பு வெறுப்பும் இல்லாத இருக்கீங்களே, வேண்டுதல் வேண்டாமே இருக்கிறீங்களே, எப்போதும் தேஜஸ்வியாகவும் அறிவாளியாகவும் பொறுமைசாலியாகவும் உலக மக்கள் அத்தனை பேரும் விரும்புபவர்களாகவும் அத்தனை பேருடைய மரியாதைக்கும் உரியவராக நீங்கள் இருக்கீங்களே, இதனுடைய ரகசியம் என்ன? இப்படி சந்தோஷமாக நீங்கள் எந்த கவலையும் இல்லாத தெரிகிறீங்களே, ஆடை கூட இல்லாத நீங்கள் பாட்டு போயின்ட்டுருக்காது, சாப்பாட்டை பற்றி கூட கவலைப்படுறதில்லை, யாரும் கௌரவம் வைக்கிறாளா வைக்கலையான்னு கவலைப்படலையே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் எனக்கு நீங்கள் சொல்லணும். சொல்கிறேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். எப்படி சொல்கிறார் அப்படின்னா, உலகத்தில் வந்து நம்மளை நல்வழிப்படுத்தணும்னா ரொம்ப முக்கியம் வந்து நல்ல நடத்தை. அந்த நல்ல நடத்தை வரணும்னா முக்கியமாக நல்ல குடியில் பிறந்தவனாக இருக்கணும். அந்த நல்ல குடியில் பிறந்தவனுக்கு அப்பா அம்மா நல்லபடியாக அமையணும். அதுக்கப்புறம் அவனுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் நல்ல சுற்றுச்சூழலாக நல்லபடியாக அமையணும். அது மாத்திரம் இல்லாத அவனுக்கு நல்ல நண்பர்கள் சேர்றதோட நல்ல ஆச்சாரியனும் கிடைக்கணும். நல்ல அருமையான ஆச்சாரியன் கிடைச்சி அவர் எதையுமே எதிர்பாராதவராக சிஷியனுடைய முன்னேற்றத்தில் மாத்திரமே ஈடுபாடு உடையவராக அந்த சிஷியனை கடத்தேற்றத்திலேயே தன்னை முழுக்க அர்ப்பணித்தவராக இருக்கணும். அந்த சிஷியனுக்கும் வந்து குருக்கிட்டேருந்து எவ்வளவு நல்லதெல்லாம் கற்றுக்கலாமல் கற்றுண்டு நல்லவனாக வாழணுங்கிற எண்ணம் இருக்கணும். இத்தனையும் இருந்து குரு அருளும் இருந்துருத்தோன்னா திருவருளும் தானே சேர்ந்து வர எல்லா சந்தோஷமும் சௌக்கியமும் தானாகவே வந்துடும்ப்பா. நானும் அதைத்தான் பண்ணேன், எனக்கு அது தான் கிடச்சிது, எனக்கு நல்ல ஆச்சாரியர்கள் அமைந்தார்கள்னு. யார் உங்கள் குருன்னா? என்னோடய குரு தானே, ஒருத்தர் இல்லைப்பா, 24 பேர் எனக்கு குரு அப்படின்னா. அப்படியா, 24 பேர்கிட்ட போய் நீங்கள் படித்தேளான்னு? இல்லை, நான் 24 பேர்கிட்ட போய் படிக்கலை, 24 பேரையும் நான் என்னோடய வாழ்க்கையில் தினமே சந்திச்சுட்டு தான் இருக்கேன். அப்படி நான் வாழ்க்கிற என்னுடைய பிரயாணத்தின் போது, வாழ்க்கை பயணத்திலே நான் சந்தித்தவர்கள் இவர்களெல்லாம், இவர்கள்கிட்டேருந்து நான் கற்றுண்டேன். அடாடாடாடா, இத்தனை பேரை பார்த்து இத்தனை பேர்கிட்ட நீங்கள் கற்றுண்டு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கேன், சொல்லுங்க எனக்கு கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கோ அப்படின்னா, இவனை பார்த்தானே சொல்கிறேன் பாரு, வரிசையாக எண்ணிக்கோ. முதல்ல மண், ரெண்டாவது வாயு காற்று, மூணாவது ஆகாயம், அதுக்கப்புறம் நீர் தண்ணி, அதுக்கப்புறம் அக்னி. இப்போ நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம், பஞ்சபூதங்களும் சொல்லிட்டார் 5. ஆறாவது சந்திரன், 7வது சூரியன், 8வது புறா, அப்புறம் மலைப்பாம்பு. ராஜாக்கு ஆச்சரியம், என்ன புறா கிட்டேருந்து கத்துன்றடா, மலைப்பாம்பு கிட்டேருந்து கத்துனேன், ஆ இன்னும் கேளு, கடல் கிட்டேருந்து கத்துண்டேன், விட்டில் பூச்சி கிட்டேருந்து கத்துண்டேன், தேனி கிட்டேருந்து கத்துண்டேன், யானை கிட்டேருந்து கத்துண்டேன், தேன் எடுக்கிறானே அவங்கிட்டேருந்து கத்துண்டேன், மானை பார்த்து புரிஞ்சுட்டேன், அப்புறம் மீன் இருக்கேன் அதை பார்த்து கூட கத்துண்டேன், திங்களைன்னு ஒரு வேஷி அவகிட்டேருந்தும் நான் பாடம் கற்றுண்டேன், குரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பறவை, அந்த பறவை இருக்க அதுக்கிட்டேருந்து நான் சில பாடம் கற்றுண்டேன், சிறுவர்கள் பாலர்கள் குழந்தைகள்ல அவகிட்டேன்னு சிலது கற்றுண்டேன், கன்னி பெண் அவளை பார்த்து சில பாடம் கற்றுண்டேன், இந்த அன்பு தொடுக்கிறானே அவனை பார்த்து, வேடன் அவனை பார்த்து கற்றுண்டேன், பாம்பு சர்ப்பம் இதை பார்த்து கற்றுண்டேன், அப்புறம் சிலந்தி பூச்சியை பார்த்து கற்றுண்டேன், குழவி இருக்கு பார்த்தியா அதை பார்த்து கற்றுனேன். இத்தனை பேர் எனக்கு வாழ்க்கையில் 24 ஆச்சாரியர்களாக இருந்து எனக்கு பல படிப்புகளெல்லாம் கற்றுக் கொடுத்தார்கள். யயாதி மன்னனே, யயாதியனுடைய வம்சத்தில் தோன்றிய என் வீர புருஷனே, நான் எப்படி வாங்கிட்டு என்னென்ன கற்றுண்டேன்றது உனக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆசையாக இருந்ததுன்னா இப்போ நான் சொல்கிறேன் கேளு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, முத முதல்ல ஆரம்பிக்கிறார், என்ன ஆரம்பிக்கிறார் அவர், ஃபஸ்ட்டு மண்ணுக்கிட்டேன்னு கற்றுனுங்கிறார். மண்ணுன்னா என்ன அப்படின்னு கேட்டால், இந்த இடத்துல பூமின்னு எடுத்துக்கணும், மண்ணுக்கிட்டேருந்து கற்றுண்டேன், இந்த பூமிக்கிட்டேருந்து கற்றுண்டேன், பூமிக்கிட்டேருந்து என்ன கற்றுண்டேன் அப்படின்னார், பூமிக்கிட்டேருந்து பொறுமையாக கற்றுண்டேன், இந்த பூமி அத்தனையும் தாங்கிறது, எவ்வளோ பாரத்தையும் தாங்கின்னு இருக்கு. இப்போ நாம்ளே பார்க்குறோமே யுகாந்திரமாக பார்த்தாக்க, அப்போ இருந்த மக்களுக்கு இப்போ இருக்கிற ஜனத்தொகை இந்தியாவிலேயே 133 கோடி ஜனங்கள் இருக்கா அப்படிங்கிற,
இப்போ மொத்தம் அகில உலகத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 500-600 கோடி இருப்பா அப்படின்னு தோன்றது. பார்த்தாக்க இத்தனை பேரையும் தாங்கிறது, அது மாத்திரம் இல்லாது எத்தனை மிருகங்களை தாங்கிறது, எத்தனை பறவைகளை தாங்கிறது, எத்தனை மரங்களை தாங்கிறது, மலைகள், சமுத்திரம், அடேங்கப்பா அத்தனையும் தாங்கக்கூடிய இந்த பூமியானது எப்போது அழுத்துக்கிறதோ இல்லையே, எப்பா தண்ணிக்குள்ளே முழுகி போகிறேன்னு சொல்கிறதோ இல்லை, எப்பாவது என்னால் எனக்கு முடியலே அப்படின்னு சொல்லி சுவாமிகிட்ட போய் என்னை காப்பாற்றுங்க, என்னை விட்டுடுங்க, என்னால் வாழலாம் தாங்க முடியலன்னு சொல்கிறதோ இல்லை, சொல்லலை. அத்தனையும் பொறுமையாக தாங்கிறது, பொறுமையாக தாங்கிறதோட மாத்திரம் இல்லை, ஒருத்தன் ஒரு பக்கம் தோண்டி கறி எடுக்கிறேங்கிறான், இன்னொருத்த ஒரு பக்கம் தோண்டி வைரம் எடுக்கிறேங்கிறான், இன்னொருத்தன்னா தங்கத்தை எடுக்கிறேங்கிறான், வெள்ளி எடுக்கிறேங்கிறான், உலோகங்கள் எடுக்கிறேங்கிறான், இப்படி ஒத்தொத்தர் அங்கங்கே தோண்டி சுரங்கங்கள்லாம் தோண்டி அதுலேருந்துக்க பல பொருள்கள்லாம் எடுத்து இன்னும் சில பேர் தன்னுடைய வசதிக்காக குழா போடுறதுக்கு, சாக்கடை கட்டுறதுக்கு எல்லாம் பண்ணுறான், அவன் குப்பையெல்லாம் தூக்கி வாரி பூமி மேலே போடுறான். எத்தனை அக்கிரமங்கள், அநியாயங்கள், அவமதிப்புகள் பண்ணாலும் அத்தனை பொறுமையாக அந்த பூமாதேவி இருக்கா இல்லையா? திருவள்ளுவர் கூட என்ன சொன்னார், அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாரை பொறுத்தல் தலைன்னு சொன்னார் இல்லையா? அதாவது தன்னை தோண்டி துன்பப்படுத்தக்கூடிய மனுஷாலெல்லாம் தாங்கக்கூடிய அந்த பூமியை மாதிரி நாம்களும் நம்ம இகழ்ந்து பேசுபவர்களானாலும், நம்மளை தூஷிப்பவர்களானாலும், நமக்கு தீமை செய்பவர்களாக இருந்தாலும் அவர்களையும் பொறுத்து கொண்டு இருப்பது தான் வந்து உண்மையான ஒரு பூமாதேவி மாதிரி நம்ம இருக்கிறது தான், அதுக்கு வந்து பொறுமை க்ஷமா அப்படின்னா பொறுமையோடு இருக்கிறது அப்படின்றத பற்றி ரொம்ப அழகாக பூமிக்கிட்டேருந்து எப்படி நான் பொறுமையை கற்றுண்டேன், அதனால தான் என்னை எதுவுமே பாதிக்காது, போற்றுவார் போற்றலும் தூற்றுவார் தூற்றலும் என்னை ஒரு நாளும் பாதித்ததே கிடையாதுன்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான். பூமிக்கிட்டேருந்து இவ்வளோ கற்றுக்க முடியுமா அப்படின்னு ராஜா. அப்புறம் அப்படின்னா பூமிக்கு அடுத்தது என்ன அப்படின்னா காற்று. காற்றுக்கிட்டேன்னு என்ன கற்றுண்டேள் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னால் காற்றுக்கிட்டேன்னு தானே சொல்கிறேன் கேளு, இந்த காற்று வந்து ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறது இல்லை, அது மாதிரி நாம்ளும் ஒரு இடத்துல நிலையாக இருக்கிறது இல்லை, போயிட்டே இருக்கோம், தேச சஞ்சாரம் பண்ணிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போகிறோம், போகிற இடம் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. காற்று மலைப்பகுதியில் இருக்கும், காற்று பாலைவன பகுதியில் இருக்கும், காற்று வந்து ஆற்று படுகை பக்கத்தில் இருக்கும், ஆற்றை கடந்து போகும்போது ஜில்லுனாகும், நல்ல பாலைவனத்தில் இருக்கும்போது உஷ்ணமாகும், அதே மலைப்பிரதேசத்தில் இருக்கும்போது அது ஒரு மாதிரியாக வாசனையோடு இருந்துட்டுருக்கும். இப்படி பலவிதமானது அந்த அந்த காற்றுக்கு இருந்தாலுமே அந்த காற்று வந்து நல்ல வாசனையும் சுமந்து வரும், அதே சமயத்தில் அந்த காற்று வந்து கெட்ட வாசனைகளையும் சுமந்து வரும். எதை சுமந்துட்டு வந்தாலும் அதை தான் அங்கங்கேயே விட்டுரும், ஒன்றையும் தன்னோட ஒட்டிக்கவே ஒட்டிக்காது, காற்று மேலே எதுவுமே ஒட்டவே ஒட்டாது. இப்போ மனுஷனுடைய உடம்புக்குள்ளே போன அந்த காற்று 5 விதமாக மாறும், பிராணன், அபானன், வியானன், சமானன், உதானன்னு மாறி 5 விதமான வேலையை செய்யும், திருப்பி 5 வெளியில் போயிடும். இந்த 5-4 வெளியில் போனால் புதுசாக வந்துட்டே இருக்கும். அந்த 5வது ஒன்று பிராணன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பிராணங்கிறத மாத்திரம் வெளியில் எடுத்தேன்னு சொன்னால் ஆத்மாவும் கூடவே போயிடும், சூக்ஷ்ம சரீரம் காரண சரீரம் கூடமே வெளில போயிடும். எங்கே போகும், தன்னுடைய கர்மாவுக்கு தகுந்த மாதிரி அடுத்த பிறவி என்னவோ அதை பார்த்து நோக்கி அது பாட்டு போயிடும். அந்த எப்படி அந்த காற்றுக்கு எதுவுமே ஒட்டாதோ, அதோட ஒரு ஒரு வாயு ஒரு இடத்துல என்ன துர்கந்தம் இருக்கோ சரி, அது மேலே தன் மேலே ஒட்டினாலும் ஒட்டாட்டாலும் அதையும் தாங்கிட்டு அதை பற்றி லட்சியம் பண்ணாத போகிறது, நல்ல ஒரு வாசனையான இடத்த வழியாகவும் போகிறது, உஷ்ணமான இடத்த வழியாகவும் போகிறது, குளிரான இடத்த வழியாகவும் போகிறது, அப்படி எதுக்குமே வந்து பயப்படாத எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கடந்து போகிற மாதிரி நாமளும் சுக துக்கங்களை எல்லாம் கடந்து, நன்மை கெடுதலெல்லாம் கடந்து, நல்லவர்கள் கெட்டவர்கள்லாம் கடந்து, எங்கே வந்து இனிமையான இடம் இனிமையற்ற இடம் இது எல்லாத்தையும் கடந்து நம்ம கொஞ்சம் கூட அதில் வந்து நம்ம ஒட்டு உறவு எதுவுமே கொள்ளாமல் காற்று எங்கே திரிந்தாலும், அதே போல் யோகியானவர் எங்கே திரிந்தாலும் அங்கங்கே அங்கங்கே இருக்கக்கூடிய குணதோஷங்களால் பாதிக்கப்படாமல் ஒரு நல்ல மனத்தையோ ஒரு கெட்ட மனத்தையோ அந்த காற்று தாங்கி சென்றாலும் அதோடு ஒன்றி போகாதற்கு போல இருக்கணும், எதனையும் ஒட்டி கொள்ளாமல் இருக்கணும் அப்படின்னு கத்துண்டேன்னு சொன்னார் ராஜா. பார்த்தான், அடாடாடாடா ஒரு காற்றுக்கிட்டேருந்து இவ்வளோ கற்றுக்க முடியுமா, அப்புறம் என்ன பண்ணேள் அப்படின்னு. அடுத்தது நான் ஆகாயத்துக்கிட்டேருந்து கற்றுண்டேன். ஆகாயத்துக்கிட்டேருந்து என்ன கற்றுண்டேள் அப்படின்னு கேட்டான். சொன்னால் காற்று ஆகாயத்தில் தான் இருக்குது,
காற்று மாத்திரமா ஆகாயத்தில் இருக்கு, ஆகாயத்தில் மேகங்கள் இருக்கு. அந்த ஆகாசங்கிறத வெட்ட வெளியில் தான் அண்ட கோளங்கள் எல்லாமே இருக்கு. இப்படி எல்லாமே அங்கே இருக்கு. அந்த அந்த ஆகாசத்தில் மேகங்கள் வருது, காற்று வருது, எல்லாம் வருது. ஆகாஷாத் வாயுன்னு சொல்லியிருக்கு இல்லையா, ஆகாசத்துலேருந்து வாயு வருது. வாயு அக்னி, அக்னி ஆபஹா ஆப பிருத்திவின்னு சொல்கிற மாதிரி ஒன்றுலேருந்து ஒன்றுலேருந்து ஒன்று வந்தது. அந்த ஆகாசத்தில் தான் இத்தனை இருக்கு. இத்தனை இருந்தாலும், மேகம் வந்தாலும் அது இருந்தாலும் இது இருந்தாலும் ஆகாசம் பாதிக்கப்படுறதே இல்லை. எல்லாம் அதனுள் இருக்கிறது, அதுவும் எல்லாவற்றிலும் இருப்பது போல் தெரிகிறது. ஆனால் ரெண்டுமே உண்மை இல்லை. அதுக்குள்ளேயும் எதுவும் இல்லை, அதுவும் எதுக்குள்ளேயும் இல்லைங்கிற மாதிரி நம்மளும் எதுலேயும் இன்வால்வ் ஆகக்கூடாது. எதுக்குள்ளேயும் நம்ம மாட்டிக்கூடாது, எதுவும் நம்மகிட்ட மாட்டக்கூடாது. அப்படி நம்ம பற்றுதல் இல்லாத இருக்கணும்னு கற்றுண்டேன்னு. அப்புறம் ஒன்று அடுத்தது தான் தண்ணீர். தண்ணீர்கிட்டேருந்து என்ன கற்றுண்டேன் நீங்க? தண்ணீர்கிட்டேருந்து என்னத்தை கற்றுக்க முடியும் அப்படின்னா, தண்ணீர்கிட்டேருந்து என்ன கற்றுண்டேன்னு கேட்குறியா? தண்ணீர் வந்து சுத்தமான தண்ணி. அந்த சுத்தமான தண்ணி அதனுடைய குணம் அது. அந்த தண்ணி வந்து எப்படி வந்து எனக்கு ஒரு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்தது அப்படின்றத நீ உற்று கவனித்தா தான் அது நான் புரியும். அதை பற்றி நான் கொஞ்சம் விளக்கமாக உனக்கு சொல்கிறேன். தண்ணீர் வந்து இல்லாத உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. காற்று இல்லாத இருக்க முடியாது, தண்ணீர் இல்லாத இருக்க முடியாது. ரெண்டும் எல்லா ஜீவராசிகளுக்கும் கண்டிப்பாக அவசியமான தேவை. அக்னி நெருப்பு அதுவுமே எல்லாருக்கும் தேவை. இப்போது நான் உனக்கு நீர் நெருப்பு இந்த ரெண்டை பற்றியும் தெளிவாக விவரமாக நான் சொல்கிறேன், கவனத்தோடு கேட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறார், எப்படி சொல்கிறார்? தண்ணீர்கிட்டேருந்து என்ன கற்றுண்டார், நெருப்புக்கிட்டேருந்து என்ன கற்றுண்டார்? நமக்கும் கேட்கணும், தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்கு இல்லையா? கொஞ்சம் பொறுப்போம்மா. ஒரு வாரம், அடுத்த வாரம் இதை பற்றி விரிவாக தத்தாத்திரேய அவதூதர் எப்படி எது மகாராஜாக்க நீரை பற்றி, அக்னி பற்றி, மேலும் பல அவருடைய குருமார்கள் யார் யார்கிட்ட, சந்திரன் சூரியன் இப்படி ஒத்தொத்தன்னு புறா கிட்டேருந்தெல்லாம் எப்படி என்னென்ன கற்றுண்டாருங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். தத்தாத்திரேயருடைய உபதேசத்திலேருந்து பார்க்கும்போது நமக்கு நிறைய விஷயங்கள் கிடைக்கும். அந்த 24 குருமார்கள்கிட்டேருந்து அவர் என்னென்ன கற்றுண்டாருங்கிறத நம்ம சொல்கிறதுக்கே கிட்டத்தட்ட 4-5 வாரம் ஆகும் போல தான் தெரியுது. தொடர்ந்து அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஜெய ஜெயசங்கர, ஹர ஹர சங்கர, ஸ்ரீ குருப்யோ நமஹ. பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம் ஸ்ரீமத் பாகவதம் உபன்யாசம். நிகழ்த்துபவர் பிரம்மச்சாரி ரமேஷ் அவர்கள். பெரியவா சரணம். ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாதிதரதஶ்சார்த்தேஷ்வபிஜ்ஞஸ்வராட் தேனே ப்ரஹ்மஹ்ருதாயாதி கவயே முஹ்யந்தி யத்சூரயஃ தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ரத்ர ஸர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்த குஹகம் சத்யம் பரம் தீமஹி. எல்லாருக்கும் நமஸ்காரம். சனத் சுஜாத முனிவர் பிருது மகாராஜாவுக்கு உபதேசம் பண்ற அந்த பகுதியைத்தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கடைசியில நம்ம நேத்திக்கு வாசிச்சு முடிச்ச ஸ்லோகம் எது கேட்டானா, தத்துவம் நரேந்திர ஜகதா மகதஸ்துஷாம் ச தேஹேந்திரியா சுதிஷணாத்மபிராவிருதானாம் யஹ க்ஷேத்ர வித்தபதயா ஹ்ருதி விஸ்வகாபிஹ ப்ரத்யக்ஷகாஸ்தி பகவான் ஸ்தமவேஹி ஸோஸ்மி. இந்த பரமாத்மாவுடைய சுரூபங்கிறது எல்லா உடம்பிலேயும் அது இருக்கு, அது நான் நான் ஒளிர்ந்துருக்கு, அது இல்லாத இடமில்லை, அதுதான் எல்லாத்துக்கு உள்ளும் வெளியும் பரவி இருக்கு. அதனால பிருது மகாராஜாவே, நீங்கள் தேகேந்திரிய அசு திஷணாத்மபி, உடம்பு புலன்கள் பிராணன் புத்தி அகங்காரம் இதெல்லாம் ஜீவர்களுடைய உபாதி. ஜடம் இதெல்லாமே ஜடம்தான், ஜடத்தை சுத்தி இதுதான் இருக்கும். அப்போ நகர பொருளும் நகராத பொருளும், அசையும் பொருள் அசையா பொருள் சொல்றோம் இல்லவா, அதோடெல்லாம்
உள்ள இருக்கிறது இந்த க்ஷேத்ரஜ்ஞன் ஜீவன் நான்கிற உணர்வு சைதன்யம். அதையும் ஆறு தோன்றாலோ அவர்தான் பரமாத்மா பகவான், அவர் மட்டும்தான் உண்மையிலே இருக்கார். இந்த ஜீவன்கிற நிலை பொய்யானது, அது அந்த புத்தியிலே உள்ள ரிஃப்ளக்ஷன், ஒரு நிழல் தான் பரமாத்மாவுடைய. அந்த ஈஸ்வரன் ஹிருதயத்தில ஸ்வயம் பிரகாசமா இருக்கார். அவரே தான் விஸ்வகு பிரத்யகு யஹா பகவான் ஜகாஸ்தி. நாலு பக்கமும் உலகம் பூராவும் வெளியிலையும் உள்ளையும் அந்த பகவான் தான் பிரகாசிக்கிறார். சஹா அஸ்மி இதி தம் அவேகி, அவரே நான் அவரை உணர்ந்து கொள். கடவுளை நம்மள் இருந்து வேறுபட்டவராக உணர்ந்தானா அது ஞானமாகாது. என்னன்னா அங்கேயும் பேதம், பகவான் எல்லா இடத்திலையும் பரவி இருக்கார் சொன்னா நமக்கு உள்ளேயும் இருந்துதானே ஆகணும். நமக்கு உள்ளேயும் இருக்கார், வெளியிலையும் இருக்கார். உள்ள இருக்காருன்னு ஒத்துக்கிறது கஷ்டமா இருக்கு, வெளியில இருக்காருன்னு நம்புறதுல நமக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை. அப்ப ஒரு பொருளுக்குள்ள அந்த பொருளுக்கு உள்ளேயும் வெளியிலையும் இன்னொரு பொருள் நிறைஞ்சிருக்குன்னு முதல்ல சொன்ன பொருள் இல்லைன்னு. என்னன்னா அந்த பொருளோடு உள்ளேயும் வெளியிலையும் இன்னொன்னு நிறைஞ்சிருக்குன்னு அந்த பொருளுங்கிறது உண்மையிலே இல்லை. இந்த பொருள் தானே அதுக்கு உள்ளே வெளியிலே இருக்கு. அப்போ இந்த இரண்டாவது கூறப்பட்ட பொருள் தான் உண்மையில இருக்குங்கிறத புரிஞ்சுக்கும் போத ஜீவனுக்கு உள்ளும் வெளியும் பரமாத்மா வியாபிச்சிருக்கிறதுனால பரவி இருக்கிறதுனால பரமாத்மா மட்டும்தான் உண்மை, ஜீவன் பொய். இதைத்தான் ஞானம்னு சொல்ற. அப்படி அந்த பகவான் தான் நான்ங்கிறத நீ தெரிஞ்சுக்கோ, பகவத் ஸ்வரூபம் உனக்கு உள்ள தேடப்பட வேண்டியதுங்கிறத புரிஞ்சுக்கோ அப்படின்னு சன்குமார முனிவர் உபதேசம் பண்றார். இன்னும் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம். யஸ்மின் நிதம் சதசதாத்மதயா விபாதி மாயா விவேக விதுதி ஸ்ரஜிவாஹி புத்தி தம் நித்திய முக்த பரிசுத்த விபுத்த தத்துவம் பிரத்யூட கர்ம கலில பிரகிருதி பிரபத்யே ஸ்ரஜி அஹி புத்தி வா. ஸ்ரக்குன்னு சம்ஸ்கிருதத்துல சொன்னா மாலை நர்த்தம், அஹின்னா பாம்பு. சாதாரணமா இந்த வேதாந்தத்துல கயிறுல பாம்பு தென்படுறது போல பரமாத்மாவில ஜீவர்களும் உலகமும் தென்படுறதுன்னு சொல்லுவோம். இங்க கயிறுங்கிறதுக்கு பதிலா மாலைன்னு சொன்ன. மாலையையும் நம்ம அந்த அந்தி வேளையில அவ்வளவு ஒளி இல்லாத சமயத்துல பார்த்தானா, அசப்பில பார்த்தானா சொல்றோம் இல்லையா, அந்த பிரகாசம் கம்மியா இருக்கும் பொழுது அது பாம்பாக தோன்றலாம், பாம்பு இருக்கோன்னு நமக்கு ஒரு பயம் ஏற்படலாம். ஸ்ரஜி அகிபுத்தி வா, உண்மையில இருக்கிறது மாலை தான் அல்லட்டா அந்த கயிறு தான், அத தப்பா நாம பாம்புன்னு புரிஞ்சுக்கிறோம். இதே போல யஸ்மின்னு இதம் சதசதாத்மதையா விவேக விதுதிஹி விபாதி. இதே போல இந்த பரமாத்மாவில உண்டு இல்லை இப்படி ரெண்டு அனுபவம், நம்முடைய மனம் புலன்கள் புத்தி இவைகளால உணரக்கூடியதை நாம இருக்குன்னு சொல்லுவோம். இவைகளுக்கு அப்பாலா இருக்கிறது இல்லட்டனா இந்த மனம் புத்தி புலன்களால உணரப்பட முடியாத எதையாவது நம்ம வந்து அது இல்லைன்னு சொல்லுவோம், அல்லட்டா அதை நம்பறோம்னு சொல்லுவோம். மற்றதை நம்பிக்கை, இப்ப உலகம் இருக்குங்கிறது நம்முடைய நம்பிக்கை இல்லை அனுபவம், ஆனா பகவான் இருக்காருங்கிறது நம்பிக்கையில மட்டும்தான் இருக்கு, நம்பிக்கையா மட்டும்தான் இருக்கு, ஆனா அது அனுபவத்தில இல்லை. இப்படி நமக்கு அனுபவம் ரெண்டு, இருக்கு இல்லை, உண்டு இல்லை, அஸ்தி நாஸ்தி, அதத்தான் சத்து அசத்து, உள்ள பொருள் இல்லாத பொருள், ஒன்னு இருக்கு இல்லட்டா இல்லை. இப்படி இந்த இருக்கு இல்லைங்கிற அந்த ஒரு பேதம், அந்த துவைதம் உண்மை இல்லை. ஏன்னா இருக்கிற பொருள் தான் பிரம்மம், அதுதான் எல்லாமா இருக்கு. இல்லாதது போல் தென்படுறதும் இருக்கிறது போல் தென்படுறதும் அதுதான், இருக்கிறது இருக்கிறதும் இல்லாதது போலவும் காட்சி அளிக்கிறது. எதனாலேன்னா மாயினால. இப்படி இந்த ரெண்டு இருக்குங்கிறது தான் அவிவேகம் அஜ்ஞானம்ங்கிறது, அது விவேகத்தினால அழிக்கப்பட வேண்டியது. அஜ்ஞானத்தை ஞானத்தினால மட்டும்தான் அழிக்க முடியும். அந்த ஞானம் அடையணமானா விவேகம் மிக மிக தேவையா இருக்கு. இப்படி இந்த இருக்கு இல்லைங்கிற அந்த ரெண்டு தோற்றம், அதாவது நம்முடைய மனம் புத்தி புலன்கள் இவைகளாலதான் நம்ம ஒன்ன இருக்குன்னோ இல்லைன்னோ தெரிஞ்சுக்கிறோம். அந்த இரண்டு அறிவுகளும், இருக்குங்கிற அறிவும் இல்லைங்கிற அறிவும் பொய், அது மாயை. நித்தியமுக்த பரிசுத்த விபுத்த தத்துவம் பிரத்யூட கர்மகலில பிரகிருதி தம் பிரபத்யே.
இந்த பரமாத்மாங்கிறது நித்திய முக்தன் என ஒருபோதும் பந்தத்தில அகப்படாதவர், என்னைக்குமே மோட்சத்திலே தான் இருக்கார். பரமாத்மா ஒருபோதும் ஜீவனோ ஜெகத்தோ ஆக மாறிவிடவில்லை, என்னைக்கும் அது அதுவாத்தான் இருக்கு. அதனால அது நித்திய முக்தம், அதே போல பரிசுத்தமா தான் இருக்கு, அதுல எந்த விதமான அழுக்கும் கலர முடியாது. அதே போல விபுத்தா, அறிவே சுரூபமானது, ஞானஸ்வரூபமானது, உண்மையில இருக்க கூடினது, இதுதான் பிரம்மத்தினுடைய சுரூபம். பிரத்யூட கர்ம கலில பிரகிருதி, இந்த கர்மம் தான் அழுக்குங்க. கர்மம், கர்ம பலம், கர்ம வாசனை, இது எல்லாமே பரமாத்மாவுமா கம்பேர் பண்ணும் போத ரொம்ப தாழ்ந்த நிலைன்னு. அப்படி இந்த கர்மத்தினால அழுக்கடையிறது வந்து பிரகிருதி. பிரகிருதின்னா நேச்சர், இயற்கை, மாயை. அந்த மாயைங்கிறது தான் அதுல மூணு விதமான அழுக்கு இருக்கு. தத்துவம், ரஜஸ், தமஸ், இந்த முக்குணங்களுமே உண்மையில அழுக்கு. எந்த விதமான அழுக்கும் இல்லாதவர், சுத்தனா இருக்கப்பட்டவர் பரமாத்மா. அவர் முக்குணங்களை தாண்டி இருக்கக்கூடியவர். அப்ப இந்த கர்மத்தை விட்டாலொழிய நமக்கு பிரகிருதியை தாண்டி போக முடியாது. இயற்கைய மீறணும், முக்குணங்களை தாண்டி போகணும் தானா, இந்த கர்மத்திலிருந்து விடுபடணும். அதுக்கு என்ன வழி என்னன்னா, பகவானையே சரணடைகிறது. இந்த பகவான் தான் நம்ம இந்த கர்ம பந்தங்கள் இருந்து விடுவிக்கிறதுக்கு சக்தியுடையவராக இருக்கார். தம் பிரபத்தியே, அந்த பகவானை நான் சரணடைகிறேன். இப்படி சனத்குமாரர் சொல்றார். சனத்குமாரர் சரண அடைஞ்சாச்சு, அவர் ஞானி ஆயாச்சு, அப்புறம் ஏன் இப்படி பேசுறாருன்னு, இந்த ஒரு பாவம், இந்த ஒரு பாவனை பிருது மகாராஜாவே உமக்கும் ஏற்படட்டும், நீங்களும் அந்த பகவானை சரணடைங்கோ, சரணடைந்த பிறகு நான் சரணடைகிறேன் அப்படி நீங்களும் சொல்லுங்கோ, அந்த ஒரு பாவம் உங்களுக்குள்ள ஏற்படட்டும். யத்பாத பங்கஜ பலாச விலாச பக்தியா கர்மாசயம் கிரதித முத்கிரதயந்தி சந்தா தத்வன்னரித்த மதயோ யதயோ விருத்த ஸ்ரோதோ கணாஸ்தமரணம் பஜ வாசுதேவம். அந்த வாசுதேவனை பஜனம் பண்ணு, அவரையே நினைச்சின்று, அவரை மறந்து போகாம இரு, அதுதான் உனக்கு ஸ்ரேயஸ்ன்னு சொல்றார். யத் பாத பங்கஜ பலாச விலாச பக்தியா, எந்த பகவானுடைய பாத பங்கஜங்கள் நன்னா அடித்தாமரை, பாதங்களை தாமரப்பூ மாதிரி இருக்கிற அவ்வளவு மென்மையான பாதங்கள் பகவானுடையது, அதுதான் பாத பங்கஜம் சொல்றது. அந்த பாத பங்கஜங்கள்ல விரல் இருக்கு, கால விரல் இருக்குமே, அந்த விரலுடைய ஒளி, அந்த ஒளியில நமக்கு ஏற்படுற பிரேமை பக்தி, பகவானுடைய பாதார விந்தங்களைத்தான் நம்ம சரணடையணும். கை கால் தலை எதையும் நம்ம சரணடைவது பாதார விந்தமே கதி. பாதங்களை, காலடி, அந்த காலடிகளைத்தான் நம்ம வணங்குறோம், அதைத்தான் சரணடையவும் செய்யறோம். அந்த காலடிகள்ல ஏற்படக்கூடிய அளவு கடந்த பக்தியினாலே, பரம பிரேமையினாலே சந்தகா பக்தர்கள், நல்லவர்கள், மகான்கள், ஞானிகள், கிரதிதம் கர்மாசயம் யதா உத்கிரதயந்தி, நம்முடைய மனசு அந்த வாசனைகளால கட்டப்பட்டிருக்கு, அதுதான் பந்தம். கர்மம் பண்ணாமக்கு நமக்கு இருக்க முடியறதில்லை. கர்மத்தினுடைய பலன் வேணும் வேணும்னு ஆசையும் ஏற்படுறது, அதுக்காக கர்மம் பண்றோம். சில ஆசைகள் பூர்த்தி ஆகிறது, பல ஆசைகள் நிறைவேறாமலே போறது. இருந்தாலும் அந்த வெளிப்பொருள்களை அடையணுங்கிற ஆசை கம்ப்ளீட்டா ஒழிஞ்சு போக மாட்டேங்கிறது. அது ஒழிஞ்சுதானா சித்தம் சுத்தமாச்சுன்னு அர்த்தம், மனம் தூய்மை அடைஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ இந்த பக்தர்கள் பகவான் கிட்டக்க வச்சிருக்கிற பக்தி, பகவானுடைய பாதார விந்தங்கள்ல வச்சிருக்கிற பக்தி அவர்களுடைய மனதை எவ்வளவு தூய்மையாக்குகிறதோ, அவ்வளவு தூய்மை இந்த ஞான யோகத்துல ஞானிகளுக்கு கிடைக்கிறது இல்லைங்கிற. ஞான யோகம் தானே யோகம்னே வச்சுக்கோள. யோகிகள் என்ன பண்றா, யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணா தியானம் சமாதி, பலவிதமான கட்டுப்பாடுகள். சாதாரண பொதுவா மனிதர்கள் என்ன பண்ணுவாளோ அதையெல்லாம் விட்டுட்டு இவா அதிலிருந்து விடுபட்டிருக்கா. சாதாரண மனிதர்கள் பண்ணாத சில பழக்கங்களை, சில வாழ்க்கை முறைகளை இவா பின்பற்றா. அப்போ தே ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் காமன் பீப்புள், அதனால தானே அவளை யோகிகள் சொல்றோம். அந்த யோகிகள் ரிக்தமதயா தத்வது ரிக்தமதயா, அவர்களுடைய புத்தி காலியானது, வேக்கன்ட், எம்டி, எதுவும் இல்லை. என்னது என்னன்னா,
அவ வந்து பந்தங்களை விடணும், பற்றுதலை ஒழிக்கணும், விரக்திய வளர்த்திக்கணும், இப்படி இதெல்லாம் சொல்றா. யமம் நியமம் ஆசனம் பிராணாயாமம் எல்லாம் பண்றா, மனசை கட்டுப்படுத்துறா, புலன்களை கண்ட்ரோல் பண்றா, தியானம் பண்றா, இப்படி என்னெல்லாம் செய்தாலும் அவளுக்கு எதிலேயும் ஒரு பிடிமானம் இல்லை. அவளை எதையாவது அந்த மனசு போய் பற்றுறதான்னு கேட்டாச்சனா அவளுக்கு எதிலேயும் அந்த ஏதாவது ஒன்ன போய் பிடிச்சுக்கிறதுக்கு, ஒன்ன சரணடைறதுக்கு அவர்கள் அவர்களுக்கு வாய்ப்பே இல்லை. அதனால அவர்களுடைய மனம் எம்ஜியா இருக்கு, காலியா இருக்கு. ரிக்தமதயா யதயாபி, முனிவர்கள் கூட யுத்த ஸ்ரோதோகணாக, அவர்கள் இந்திரியங்களை எல்லாம் டு சம் எக்ஸ்டென்ட் கட்டுப்படுத்தினாலும், அவளுக்கு முடிஞ்ச மட்டும் ஆல்மோஸ்ட் அந்த புலன்களை எல்லாம் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்தவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய மனம் தூய்மை ஆகறதில்லை. ஏன்னா அவளுக்குள்ள பக்தி இல்லைன்னு. அந்த பகவான்கிற தத்துவத்தை அவ வந்து டைரக்டா பிடிச்சுக்கிறதில்லை. அவர்களுடைய அந்த மனசுக்கு ஒரு ஆசிரியம், ஒரு அடைக்கலம் இல்லை. அவ ஏதோ சாதனைகளை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, அவளுடைய மனம் பற்றுவதற்காக எதுவும் அவகிட்ட இல்லை. ஆத்மாவில அவர்களுடைய மனம் பற்றுறது சொல்லப்படாதா கேட்டனா, ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, அதை அடையலையே. அப்போ எப்படி அதுல இவர்களுடைய மனம் பற்றும்? அப்போ சகுணமான உருவத்தோடு கூடின ஒரு கடவுளை, அந்த ஈஸ்வர தத்துவத்தில பக்தர்கள் ஈஸியா அதை பிடிச்சுடுறா, அவர்களுடைய மனம் அதுல போய் ஒட்டிக்கிறது. ஆனா இந்த யோகிகளும் அதே போல இந்த ஞான மார்க்கத்தை பின்பற்றவாளும் அவர்களுக்கு பிடிமானம் இல்லாததுனால அவர்களுடைய மனம் அவ்வளவாக தூய்மைப்படுத்துவதில்லை, தூய்மை அடையறதில்லை. அதனால என்ன பண்ணணும்னா, தம் வாசுதேவம் அரணம் பஜா. அரணம் சொன்னா அரணம் இல்லை, சரணம். அந்த வாசுதேவனையே நீ சரணடை அடைவாயாக. என்னன்னா, இந்திரியங்களை எல்லாம் நம்ம வந்து வெளி விஷயங்கள்ல இருந்து உட்புறமா திருப்புறோம், எல்லாத்தையும் வித்ரா பண்றோம். வித்ரா பண்ணினாலும் அந்த உள்முகமாக்கப்பட்ட புலன்களும் மனமும் அதுக்கு பிடிச்சுக்கிறதுக்கு எதையாவது கொடுக்கட்டாமா? மனம் எப்பவுமே எதையே பற்றித்தான் நிற்கும், எதிலே போய் ஒட்டுண்டுதான் நிற்கும். அப்போ அதுக்கு பிடிச்சுக்கிறதுக்கு எதையாவது கொடுக்கலைன்னு தானே, அது வந்து எதையும் பிடிச்சுக்க முடியாமைக்கு தவிக்கும், அந்தரத்தில் நிற்கும், மேலும் இல்லை கீழும் இல்லை. அதனால அதுக்கு பதட்டம் ஏற்படும், மேலிருந்து ஒருத்தன் அப்படியே கீழே விடுறான். எதையாவது பிடிப்போமான்னு தானே அவன் வந்து வரும்போத கூட பயத்தினாலே எங்கேயாவது நமக்கு பிடிச்சுக்க முடியுமா, இந்த வீழாமைக்கு தரையில விழுந்துடாமைக்கு எதையாவது பிடிச்சுண்டு தப்பலாமான்னு தானே பார்ப்பன். இதே போல அந்த பிடிமானம் இல்லாத மனம் விஷயங்கள் இருந்து விடுபட்டது ஆனாலும் அதுக்கு பிடிச்சுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லாததுனால அந்த மனம் வந்து தூய்மை அடையறதில்லை, அதுக்கும் பயம் துன்பங்கள் இதெல்லாம் வருது. ஆனா பகவான்கிட்ட பக்தி பண்றவாளுக்கு இந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுவதில்லை. அவளுடைய ஹிருதயத்திலேயே இருக்கிற அந்த பரமபுருஷனான வாசுதேவனை சரணடையறா. அதனால பக்தர்களை போல இரும் பக்தர் தான் இருந்தாலும் அந்த வாசுதேவனை இன்னும் முழுமனதாக சரணடைவாயாகனு சனத்குமாரர் உபதேசம் பண்ற. கிருச்ரோ மகானிக பவார்ணவமப்ளவேஷாம் ஷட்வர்க்கனக்ரமசுகேனதிதீரஷந்தி தத்வம் ஹரேர் பகவதோ பஜனீயமங்க்ரிம் க்ருத்வோடுபம் வ்யசனமுத்தர துஸ்தரார்ணம் ஷட்வர்க்கனக்ரம் பவார்ணவம் அசுகேன ஏ திதீரஷந்தி அப்ளவேஷாம் இஹ க்ருச்ரஹா மகான் ஷட்வர்க்கனக்ரம். நக்ரம் நன முதலைன் அர்த்தம், க்ரோக்கடைல்ங்கிறாங்களா, அதுதான். இந்த சம்சார கடல்ல ஆறு பெரிய முதலைகள் இருக்கு. அந்த முதலைகளுடைய வாயில சிக்கிக்காமக்கு இந்த கடலை தாண்டறதுங்கிறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள், இயலாத காரியம். அது என்னது, அந்த ஆறு முதலைகள், இந்த பெரிய கடல்ல ஆறு முதலைகள் தானா? ஆறு முதலைகள் தானே, ஆறு டைப் முதலைகள்னு அர்த்தம். அந்த ஓரோ டைப்லேயும் ஆயிரக்கணக்கில் இருக்கு. சிக்ஸ் கைண்ட்ஸ் ஆஃப் க்ரோக்கடைல்ஸ், ஆறு விதமான, ஆறு குரூப்ல உள்ள முதலைகள், ஆறு முதலைகள் நல்ல, ஆறு விதமான முதலைகள் இருக்கு. ஒவ்வொரு டைப்லையும் ஏகப்பட்டது இருக்கு. அப்போ இந்த முதலைகளுடைய வாயில சிக்கிக்காமக்கு இந்த கடலை தாண்டறதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படிப்பட்ட ஆறு விதமான எண்ணிக்கையில மிகுந்த பலவிதமான முதலைகள் இந்த சம்சார சாகரத்தில் இருக்கு.
அப்படிப்பட்ட பவார்ணவம் இந்த சம்சார கடலை அசுகேன ஏ திதீரசந்தி சௌக்கியமா எந்த விதமான ஆபத்தும் இல்லாமக்கு தாண்டறதுக்கான வழி இருக்கு. ஆனா அந்த வழிய பின்பற்றாமல் மத்த வழிய கடைபிடித்து வேறு விதமா இந்த சம்சார கடலை தாண்டலாம்னு எவன் ஆசைப்படுறானோ அது ஆறி நனனா பக்தனை அல்ல பகவான உதவிக்கு வச்சுக்காதவன். பகவானுடைய உதவிய நாடாமக்கு தனியாகவே நானே இந்த சம்சாரத்தை தாண்டிடுறேன்ங்கிற ஒரு அகம்பாவத்துல ஏதோ சாதனைகளை எல்லாம் பண்ணிருக்காள். அவளை அவ வந்து இந்த முதலைகளுடைய வாயில சிக்கிக்கிறதுக்கு ஆன சான்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அப்படி ஈஸியான சேஃபான மெத்தட் இருக்கு இந்த சம்சார கடலை தாண்டறதுக்கு. அந்த வழிய தேர்ந்தெடுக்காதவர்கள் அப்ளவேஷாம் ஈசனை பிளவமாக கொள்ளாதவர்கள். பிளவம் நனனா ஓடம். இதுக்கு ஓடம் சொல்லுவாரு கப்பல்னே சொல்லுவோம். இந்த பகவான்ங்கிற ஒரு கப்பல் இருக்கு. கப்பல்ல ஏறினா இந்த முதலே எதையும் பயப்படண்டா. முதலைக்கு கப்பலை எதுவும் பண்ண முடியாது. சேஃபா நமக்கு மறுகரை போய் சேரவும் செய்யல. இப்படி அப்ளவை அப்ளவேஷாந்தனா கப்பலாக இருக்கக்கூடிய அல்லாட்டானா ஒரு ஓடம் போல சேஃபா நம்ம மறுகரை சேர்ப்பிக்கிறதுக்கு இந்த பகவான் இருக்கும் போது அந்த பகவான சரணடையாமக்கு மத்த வழிகளை பின்பற்றுபவர்கள் இஹ கிரச்ரஹா மகான் அவர்களுக்கு பலவிதமான ஆபத்துகளை சந்திக்க வேண்டி வரும். அவர்கள் மறுகரை போய் சேர்வார்களாங்கிறதே சந்தேகத்துக்கு இடமா இருக்கும். அதனால இந்த பகவான்கிற அந்த கப்பலை கைவர்த்தக கேசவஹா எப்படி ஒரு படகோட்டி நம்ம ஒரு நதியை தாண்ட வைக்கிறானோ சேஃபா அக்கறையில கொண்டு போய் சேர்க்கிறானோ அதே மாதிரி இந்த கேசவனை பகவான சரணடைஞ்சாச்சனா அவர் இந்த கடலை ஈஸியா தாண்ட வச்சுடுவார். நமக்கு எந்த விதமான கஷ்டமும் பயமும் இல்லாமக்கு இந்த சம்சார கடலை தாண்டிடலாம். தது அதனால துவம் பகவதஹா ஹரேஹே பஜனீய மங்கிரிம் உடுபம் கிருத்வா துஸ்தரார்ணம் வியசனம் உத்தரா. அதனால பிரது மகாராஜாவே நீர் என்ன பண்ணணும்னா பகவதஹா ஹரேஹே அந்த பகவானான சர்வேஸ்வரனான ஹரியுடைய பஜனீய மங்கிரிம் பஜிக்க தகுந்த பூஜிக்க தகுந்த பூஜிக்கப்பட வேண்டிய அந்த பாதத்தை உடுபம் கிருத்வா ஒரு கப்பலாக கொண்டு துஸ்தராரணம் தாண்டுவதற்கு மிகவும் கஷ்டமான வியசனம் உத்தரா இந்த சங்கட கடல் துன்பக் கடல் சம்சார கடல் அந்த சம்சார கடலை கஷ்டமில்லாம நீ வந்து தாண்டி போகலாம். அதனால பகவானையே சரணடை பகவானுடைய பாதார விந்தங்களையே கதின்னு அப்படியே நீ வாழு. அந்த பக்தியானது உன்னை இந்த துன்பக் கடலுக்கு அக்கறை கொண்டு போய் சேர்ப்பிக்கும். அப்படி நீ இந்த சம்சார கடலை கடந்து செல்வாயாக. இப்படி சொல்ல வேண்டியத சனத்குமார மகர்ஷி பண்ண வேண்டிய உபதேசத்தை பண்ணி முடிக்கிறார். இனிமே என்னது மைத்ரேய உவாச்சா. மைத்ரேய மகர்ஷி சொல்றார். இடையில இடையில அவர் வந்துடுவாரு. உடனே விதுர கேள்வி கேட்பர். இவர் பதில் சொல்லுவார். அப்படித்தானே ஓடின்றிருக்கு கொஞ்ச நாளா. ச ஏவம் பிரம்ம புத்திரேண குமாரேண ஆத்மமேதசா தர்சிதாத்மகதி சம்யக் பிரசஸ்யோவாசதம் நிருபஹா. ஆத்மமேதசா குமாரேண பிரம்மபுத்திரேண ஏவம் தர்சித ஆத்மகதி. ஆத்மாவிலேயே தன்னுடைய புத்தியை பதிய வச்சவர் குமாரன் சனத்குமார மகர்ஷின்னு அர்த்தம். அந்த சனத்குமாரன் இங்க கூடின அந்த ஞானி அவர் யாரு? பிரம்மபுத்திரேனா பிரம்மாவுடைய மானச புத்திரர். அப்படிப்பட்ட அவர் தர்சித ஆத்மகதி அவர் காமிச்சு கொடுத்த வழி அதை புரிஞ்சின்றவரான சஹா நிருபஹா அந்த அரசன் அந்த சக்கரவர்த்தி பிரது மகாராஜா தம் சம்யக் பிரசஸ்யா அந்த சனத்குமாரரை மிகவும் புகழ்ந்துவிட்டு உவாஜா சொன்னார். சனத்குமார மகர்ஷிக்கு தன்னுடைய வணக்கத்தை தெரிவித்தார். அவரை ஸ்தோத்திரம் பண்ணினார். அதற்கு பிறகு இப்படி சொன்னார். என்ன சொன்னார்? ராஜோவாஜா. ராஜா சொன்னார். என்ன? கிருது மகாராஜா சொன்னார். என்ன சொன்னார்? கிருதோமேனு கிரக பூர்வம் கிருதோமேனு கிரக பூர்வம் ஹரிணார்த்தானுகம்பினா த
சமாபாதைதும் பிரம்மன் பகவன் யூயமாகதாக யூயமாகதாக நீங்கள் வந்திருக்கள். நாலு பேரா சேர்ந்துதான் வந்திருக்கா. ஆனா இந்த உபதேசம் பண்ணினவர் சனத்குமாரர் மட்டும்தான், கூடவே சனகர் சனந்தனர் சனாதனர் மூணு பேரும் வந்திருக்கா. ஆனா இந்த பிரது மகாராஜா கிட்ட பேசினது உபதேசம் பண்ணினது சனத்குமாரர் மட்டும்தான். இருந்தாலும் நீங்கள் எல்லோரும் வந்திருக்கிறார்கள். நீங்கள்னு புளூரல்ல எதுக்கு சொன்னார்னா, தன்னுடைய பக்தியை தன்னுடைய ஆதரவை காமிக்கிறதுக்கு, தன்னுடைய ரெஸ்பெக்ட் அதை காமிக்கிறதுக்கு தான் நீங்கள் வாங்கோ போங்கோன்னு எல்லாம் சொல்றோம் இல்லவா. ஒரு ஆள் தான் இருக்காளாராலும் வா போ சொல்லாமக்கி வாருங்கள் உட்காருங்கள் இப்படி சொல்றது வழக்கம். ஆர்த்தானுகம்பினா ஹரிணா, துன்பப்படுபவர்களிடம் மிகுந்த கருணை காட்ட கூடினவர் இந்த ஹரி மகாவிஷ்ணு பகவான். அந்த ஹரி பூர்வமே அனுகிரகிருதா, அவர் எனக்கு முன்னாடியே அனுகிரகம் பண்ணிருக்கார். என்ன அனுகிரகம்? இவர் இந்த அஸ்வமேத யாகம் எல்லாம் பண்ணி முடிச்ச உடனே மகாவிஷ்ணு அந்த நூறாவது யாகத்தை கம்ப்ளீட் பண்ண முடியலையே, 99 யாகம் தானே கம்ப்ளீட் பண்ணினேன். அதுக்கடையில இல்லாமல் இடஞ்சல் வந்துடுத்து அந்த யாகாஸ்வத்தை பிடிச்சுட்டு போறானே, அந்த கதையெல்லாம் பாஷ்யம் இல்லவா. அப்ப அந்த 100 அஸ்வமேத யாகத்தை கம்ப்ளீட் பண்ணலை. இருந்தாலும் பகவான் பிரத்யக்ஷப்பட்டு காட்சி கொடுத்து அனுகிரகம் பண்ணினார். என்னது? உனக்கு பக்தி உண்டாகட்டும், பகவானை அடையறது, ஞானத்தை அடைஞ்சு மோட்சம் அடையறது, அதுதான் நீ பண்ண வேண்டியதுங்கிற விஷயத்த அது உனக்கு கிடைக்கும். உனக்கு உபதேசம் பண்றதுக்கு அந்த சனத்குமாரர் வந்து சேருவர், நீ இருக்கிற இடத்துக்கு வருவர். இப்படி ஒரு அனுகிரகம் முன்னாடியே மகாவிஷ்ணு எனக்கு என்ன அனுகிரகிச்சிருக்காரு. இப்படி தம் ஆபாதையும் அதை நடத்துவதற்காக அவர் அனுகிரகத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு மகாவிஷ்ணு. அதை யாராவது இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமே, அதை சாதிக்கிறதுக்கு, சாதிக்கிறதுனா அதை நடைமுறைப்படுத்துறதுக்காக யூயம் ஆகதாக நீங்கள் இங்கு வருகை தந்திருக்கிறீர்கள், நீங்க இங்க வந்திருக்கீர்கள். நிஷ்பாதிதஶ்ச காத்ஸ்நேன பகவத் கர்க்ணாலுபிஹி சாதூச்சிஷ்டம் ஹி சர்வம் மே ஆத்மனா சஹ கிந்ததே. என்ன அழகான வார்த்தைகள், யாருக்கு இப்படி எல்லாம் பேச முடியும்? நம்ம எல்லாம் நம்முடைய வாழ்நாள்ல இப்படிப்பட்ட ஒரு வார்த்தைகளை கேட்டிருக்கோமா? இல்லட்டா கேட்கறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கா? அதுக்கு தான் இந்த பாகவதத்தை எல்லாம் படிக்கணும்னு சொல்றோம். இந்த மாதிரியான அற்புதமான அரிய வார்த்தைகள், சாதாரணமா யாரும் பேசாத வார்த்தைகள் இந்த புஸ்தகங்கள்ல உள்ள இந்த கேரக்டர்ஸ், இந்த மகான்கள் எழுதின புஸ்தகங்கள்ல உள்ள அந்த ஆட்கள் பேசுவா, அதைத்தான் நம்ம கேட்டுக்க வேண்டியது. கிருணாலுபிகி பகவத் பிகி காத்ஸ்னியேன நிஷ்பாதிதா, அந்த பகவான் எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டோ அவர் வந்து மறைஞ்சு போனார், அதை நடைமுறைப்படுத்தினது நீங்க தான். கிருணாலுபிகி நன கிருணாநன காருண்யம் கருணை தயை, மிகுந்த தயையுடைய பகவத் பிகி உங்களால அந்த ஆசை அந்த அனுகிரகம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. காத்ஸ்னியேன நிஷ்பாதிதா, பரிபூர்ணமா பகவானுடைய அனுகிரகத்தை நீங்கள் நிறைவேற்றி வைத்திருக்கிறீர்கள். அத வந்து உண்மையாக்கிட்டல் அந்த அனுகிரகத்தை பிரத்யக்ஷமா, அந்த அனுகிரகம் எனக்கு பயன்படும்படியாக நீங்கள் இங்க வந்து எனக்கு அந்த உபதேசத்தை பண்ணிருக்கீர்கள். ஆத்மனா சக மே சர்வம் சாதூச்சிஷ்டம் கிம் ததே, இந்த உடம்பு உட்பட என்னுடைய அவ்வளவு, என்னுடைய அவ்வளவு தானே இந்த பூமிக்கு மொத்தமே நான் ஒரே அதிபதி, நான் தான் ஒரே ராஜா, இந்த பூமண்டலம் முழுவன் என்னுடையது. அந்த பூமியும் அந்த பூமியிலே இருக்கக்கூடிய அவ்வளவு பொருள்களும் அங்கே உள்ள மக்களும் பிரஜைகளும் அதே போல என்னுடைய பணம் சொத்து சதுரங்க சேனைகள் இப்படி என்னென்ன உண்டோ நானும் என்னுடைய உடம்பு உட்பட என்னுடையது அவ்வளவுமே மகான்கள் போட்ட பிச்சை அவளுடைய எச்சில்ங்கிற சாதூச்சிஷ்டம், உச்சிஷ்டம் தான் ஒருத்தன் சாப்பிட்டுட்டு மீறி வைக்கிறது, எச்சில் சொல்றோம் இல்லவா. பெரியோர்கள் மகான்கள் அவ போட்ட எச்சில் அதுதான் என்னுடைய ஐஸ்வர்யம் பூராவும். அப்ப அவர்களுடைய மகத்துவம் எவ்வளவு இருக்கும் அதை இப்படி அழகா சொல்ற. ஆத்மநாசகமே சர்வம் சாதூச்சிஷ்டம், இந்த உடம்பு உட்பட என்னுடையது என்னென்ன இருக்கோ அவ்வளவுமே பக்தர்களுடைய மகான்களுடைய நல்லோர்களுடைய பிச்சை அவர்களுடைய எச்சில். உங்களை மாதிரி உள்ளவா மகாத்மாக்கள், நீங்க எனக்கு பண்ணின இந்த உபதேசம்
இது எனக்கு வேற எங்கிருந்து கிடைக்கும், ஆறு சொல்லுவா இத மாதிரி, ஆறு எனக்கு உபதேசம் பண்ணுவா, அப்போ இதுக்கு நான் ஏதாவது கைமாறு பண்றதுங்கிறது முடியாத காரியம். என்னன்னா இப்போ எனக்கு இருக்கிற அவ்வளவுமே உங்களை மாதிரி உள்ள மகாத்மாக்கள் போட்ட பிச்சை, எனக்கு பிச்சை போடுறவனுக்கு நான் என்னத்தை திருப்பி கொடுக்கறது, பிச்சைக்காரன் அவனுக்கு தானம் பண்றவனுக்கு என்னத்தை திருப்பி கொடுக்க முடியும், அந்த நிலைமையிலே அவன் இருக்கானா, இல்லட்டா கொடுக்கத்தான் முடியுமா? அதனால கேக்குறாரு, கிந்ததே, நான் உங்களுக்கு எதை கொடுப்பதுன்னு. இந்த ஞானத்துக்கு ஈடாக வேற என்ன இருக்கு உலகத்திலே? நகி ஞானேன சதிருஷம் பவித்ரமிக வித்யதே. கிருஷ்ணன் கீதையில சொல்றார், உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத பரிசுத்தமானது எதுன்னு கேட்டானா, ஞானம். அந்த ஞானத்தை கொடுக்க கூடின ஆச்சாரியனுக்கு நம்ம எதை கொடுத்து அந்த கடனை சரி பண்ணுவோம்? ஒரு பொருளை வாங்கினா அதுக்கு ஈக்குவலா ஏதாவது கொடுக்கண்டாமா திரும்பி அந்த பக்கம்? இந்த ஞானத்துக்கு ஈக்குவலா வேற எதுவும் இல்லை. அதனால ஆச்சாரியனுக்கு நமக்கு எதுவும் கொடுத்து அந்த கடனை சரி பண்ண முடியாது. அதே மாதிரிதான் இங்கேயும் பேசுறார், எல்லாமே உங்களை மாதிரி உள்ளவர்களுடைய பிச்சை, அவர்கள் போட்ட பிச்சை, அப்படிப்பட்ட உங்களுக்கு நான் எதை கொடுக்கறது? அதனால என்ன சொல்றாரு, இதுக்கு ஏதாவது கொடுத்து நீங்க பண்ணின உதவிக்கு மறு உதவி எனக்கு பண்ண முடியாதுங்கிறார். பிராணாதாரா சுதா பிரம்மன் கிரகாஸ்ச சபரிச்சதாஹ ராஜ்யம் பலம் மகீ கோஷ இதி சர்வம் நிவேதிதம். அவ்வளவே உங்களுடைய காலடியில சமர்ப்பணம் பண்றேன். என்னது? என்னுடைய உடம்பு, பிராணாக என்னுடைய உயிர், அதையும் உங்க காலடியில வைக்கிறேன். தாராக எனக்கு ஒரு மனைவி இருக்கா, புது மகாராஜாவுடைய மனைவி பேர் என்னது? அர்ச்சிஸ். எல்லாம் மறந்து போயிருக்கு, முன்னாலே ரொம்ப நாளைக்கு முன்னாலே வாசிச்ச போர்ஷன் அது. நான் என்னுடைய சகதர்மணியான என்னுடைய மனைவி சுதாக என்னுடைய புத்திரர்கள், ஹே பிரம்மன், ஹே பிரம்மர்ஷே, சனத்குமார முனிவரே, இதெல்லாம் என்னுடைய பிராணன் உடம்பு, என்னுடைய மனைவி குழந்தைகள், கிரகாஷ்ட என்னுடைய அரண்மனை, சபரிச்சதாக என்னுடைய வீடு, வீட்டில நான் என்னென்ன பொருள்கள் பயன்படுத்துறேனோ அவ்வளவு டொமஸ்டிக் ஆர்டிகல்ஸ் உண்டல்லவா, ஒரு வீட்டில ஒருத்தன் பயன்படுத்தக்கூடியா, அது அரண்மனையிலே ஆனதுனால எல்லாம் விலை மதிப்பற்ற பொருள்கள், அப்படிப்பட்ட காஸ்ட்லி வேல்யூபிளா இருக்கக்கூடிய அவ்வளவும் சபரிச்சதாக சேனைகள், சதுரங்க சேனை, ராஜ்யம் என்னுடைய இந்த நாடு, பலம், பலம் தானே சைன்யம், சபரிச்சதாக என்னுடைய குடும்பத்தார்கள், என்னுடைய வேலைக்காரர்கள், அந்த அரண்மனையில வேற வேலை பண்ணக்கூடியவா ராஜ கிங்கரர்கள் அவர்களும், அதே போல ராஜ்யம், சேனை, இந்த பூமி, கோஷம், கோஷம் தானா என்னுடைய கஜானா, அந்த கஜானாவில இருக்கக்கூடிய விலை மதிக்க முடியாத நவரத்தினங்கள், தங்கக்கட்டிகள், இப்படி என்னென்ன இருக்கோ என்னுடைய அந்த கஜானாவில, அது அவ்வளவும் இது சர்வம் நிவேதிதம், இதையெல்லாம் உங்களுடைய காலடியில வைக்கிறேன், இதொன்னும் என்னுடையதில்லை, இதெல்லாம் உங்களுடையது. சனத்குமார் இதையெல்லாம் ஏத்துக்க போறாரு, அவருக்கு ஒரு தூசு கூட வேண்டாம். இது எல்லாத்தையும் விட்டவா, சர்வசங்க பரித்தியாகிகளா நடக்க கூடினவா, இருந்தாலும் தன்னுடையது எதுவும் இல்லை, எல்லாமே உங்களுக்கு அதீனம்ங்கிறத தெரிவிக்கிறதுக்காக இதையெல்லாம் நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்றேன்னு சொல்றேன். சைனாபத்தியம் ச ராஜ்யம் ச தண்ட நேத்ரத்வமேவ ச சர்வலோகாதிபத்தியம் ச வேத சாஸ்திர விதர்ஹதி. வேத சாஸ்திரங்களை தெரிஞ்சின்றவன், வேத சாஸ்திரங்களை தெரிஞ்சின்றவன் தானா, சாதாரணமா பிராமணர்கள் தான் அந்த வேத ஞானத்தை சொந்தமா வச்சிருக்கப்பட்டவா, அவாதான் இதெல்லாம் படிப்பா, வேதங்களை எல்லாம் படிச்சு அந்த ஞானம் உடையவர்களா இருக்கா. சைனாபத்தியம், இந்த சைன்யத்தினுடைய தலைமை, நான் தான் இதுக்கெல்லாம் தலைவன், அந்த பதவியையும், ராஜ்யம் ச என்னுடைய நாட்டையும், தண்ட நேதிருத்வமேவச்சா அரசனுக்குத்தான் தண்டிக்கிறதுக்கான பவர் இருக்கு, சக்தி இருக்கு, அந்த பவரையும், சர்வலோகாதிபத்தியம் இந்த பூமியில இருக்கக்கூடியது எல்லாமே என்னுடையது, அந்த மக்கள் தலைவன், மக்களுக்கு அரசன்ங்கிற அந்த ராஜ பதவியையும் ஒரு பிராமணனுக்கு உரியது, அதுல பிராமணனுக்கு தான் அதிகாரம். அப்ப இந்த அரசன் இருக்கான்னு, அந்த அரசன் பிராமணனுடைய ரெப்ரசன்டேட்டிவா தான் நாட்டு ஆளரான், இதெல்லாம் இதுக்கு எல்லாத்துக்கும் உண்மையான அதனுடைய அந்த முதலாளி சொல்றோம் இல்லவா,
அந்த முதலாளி வந்து பிராமணன். என்ன வேதத்தை பேஸ் பண்ணித்தான் எல்லாமே. அப்போ அரசன் நாட்டை ஆளறவரா இருந்தாலும் அந்த நாடும் அந்த நாட்டில உள்ள அவ்வளவுமே பிராமணர்களுக்கு உரியது, அதெல்லாம் அவளோடு. அதனாலதான் அவள சுவாமின்னு சொல்றான். சுவாமி ஏன் சுவாமி? இந்த தமிழ் சினிமாவில் எல்லாம் கணவனை மனைவிமார்கள் கூப்பிடும் போதே சுவாமி நீங்கள் போக வேண்டாம் இப்படி எல்லாம் சொல்லுவா. சுவாமி தானேனா என்னது மாஸ்டர் தலைவன் அர்த்தம், முதலாளி சொல்றான் இல்லவா, அதுதான். அப்போ மனைவியுடைய முதலாளி ஆரி கணவன் தானே, அதனால சுவாமி சொல்லுவா. பிராமணர்களையும் சுவாமி சுவாமின்னு கூப்பிடுறது. எனக்கு நெருக்கமான ஒரு நண்பர் என்ன சுவாமி சுவாமின்னு தான் அழைப்பார். அப்படித்தான் அவர் கூப்பிடுவார். முன்னாடி இருந்தே அப்படித்தான் கூப்பிட்டு இருக்காரு. எனக்கு அவரை பழக்கமானது. நான் டெல்லியில வேலை பண்ணும் போறேன். அப்ப அன்னியில் இருந்தே அவர் வந்து என்ன பேர் சொல்லி கூப்பிடுறதில்லை, சுவாமி சுவாமின்னு தான் கூப்பிடுறேன். அது ரெஸ்பெக்ட காமிக்கிற வார்த்தை. அப்ப இங்க பிராமணன் தான் எல்லாத்துக்கும் உண்மையான சுவாமி முதலாளி, அவனுடையதான் இதெல்லாம். அரசன் அவன் சார்பாக இதையெல்லாம் தன் கையில வச்சிருக்கான், அவ்வளவுதான். ஸ்வமேவ பிராமணோ புங்கே ஸ்வம் வஸ்தே ஸ்வம் ததாதிச தஸ்யைவானுக்ரஹேணான்யம் புஞ்சதே க்ஷத்ரியாதயஹ ஸ்வமேவ பிராமணஹ புங்கே. பிராமணன் மட்டும்தான் தனியாக சாப்பிடுறவன், அவன் ஒழிச்சு அவன் சாப்பிடுறது, தானே ஒழிச்சு தானே சாப்பிடுறவன் பிராமணன் மட்டும்தான். அதே போல தானாக உடை உடுப்பவனும் இந்த பிராமணன் தான். ஸ்வம் ததாதிச்சா தானே சம்பாதித்து அதை தானம் பண்றவனும் இந்த பிராமணன் தான். அப்போ மத்தவாளோ? மத்தவாளும் சாப்பிடுறா, மத்தவாளும் உடை உடுத்திக்கிறா, மத்தவாளும் தானம் பண்றா. அதெல்லாம் என்னன்னாலே அவ பண்ணறா, அவ உடுக்கறா, அவ சாப்பிடுறா, அவ தானம் பண்றான்னு ஏன் சொல்லலை? பிராமணன் மட்டும்தான் தானாக சாப்பாட சாப்பிடுறான், உடை உடுத்திக்கிறான், தானம் கொடுக்கறான் ஏன் சொல்லிட்டு இருந்தனா? பிராமணனுடைய அனுகிரகத்தினாலதான் க்ஷத்ரியர்கள் முதலிய மற்ற மூன்று வர்ணத்தை சேர்ந்தவர்கள் வாழறா. அவன் வேதங்களை காப்பாத்துறதுனால பிராமணர்கள் அந்த வேத நெறிய வேத தர்மத்தை வேதங்களை பாதுகாக்கிறதுனாலதான் நாடும் நாட்டவர்களும் க்ஷேமமா இருக்கா. அதனால பிராமணனுடைய சோறு அவன் போட்ட சோரத்தான், அவனுடைய அன்னத்தை தான் மத்தவா சாப்பிடுறா, அவனுடைய அனுகிரகத்தினால கிடைச்ச அந்த உடைகளைத்தான் மத்தவா உடுத்திக்கிறா, அவனுடைய தயவினால ஏற்பட்ட சொத்தைத்தான் மற்றவர்கள் தானம் கொடுக்கறா. இப்படி எல்லாம் பிராமணர்களுடைய தயவால ஏற்பட்டது. ஆனா பிராமணன் ஆருடைய தயவிலையும் இல்லை, அவன் தான் இண்டிபெண்டா. சொந்தமா அவனுடைய சாப்பாட அவன் சாப்பிட்டு இருக்கான், அவனுடைய உடைய அவன் உடுத்திக்கிறான், அவனுக்கு சொந்தமானதை அவன் தானம் பண்றான். மற்றவா எல்லாம் இந்த விஷயங்களை பண்ணினாலும் அதெல்லாம் அவ பண்றது பிராமணனுடைய அனுகிரகத்தினாலே. அதனால இந்த க்ஷத்ரியர்கள் வைசியர்கள் சூத்ரர்கள் இந்த மூன்று வகுப்பை சேர்ந்தவர்களும் பிராமணனுடைய கருணையினாலதான் வாழ்ந்துட்டிருக்கா. இதுக்கு எல்லாத்துக்கும் சுவாமி பிராமணன். என்னன்னா அவன்கிட்ட தான் அந்த வேதம் வைதிக ஞானம் இருக்கு. யைரீதிருஷீ பகவதோ கதிராத்மவாதே ஏகாந்ததோ நிகமிபி பிரதிபாதிதானஹ துஷ்யந்த்வதப்ரகருணா ஸ்வகிருதேன நித்யம் போநாமதத் பிரதிகரோதி வினோதபாத்திரம். நிகமிபிஹி யைஹி ஆத்மவாதே பகவதஹ ஈதிருஷி கதிஹி ஏகாந்ததஹ நஹா பிரதிபாதிதா. என்ன அழகான வார்த்தை! கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரிஞ்சுதானா இதனுடைய ரசத்தை நமக்கு அனுபவிக்கலாம. நான் எவ்வளவுதான் அதை தமிழில எடுத்து சொன்னாலும் அந்த ஒரிஜினல் சம்ஸ்கிருதத்துல படிக்கும் போத ஏற்படுற அந்த ஒரு ஆனந்தம் இருக்கே, அத சொல்ல ஒண்ணாது, அத வார்த்தையால விளக்கவே முடியாது. நிகமிபிஹி யைஹி வேதங்களை அறிந்தவர்கள், வேதங்களை கற்று தேர்ந்தவர்கள், அப்படிப்பட்ட நாலு பேர்கள் தான் இந்த சனகாதிகள். அவளாக்கும் இந்த புது மகாராஜா கிட்ட வந்து அதுல ஒருத்தர் இவருக்கு இந்த உபதேசத்தை பண்ணினார். அப்படி வேதவித்துக்களான எந்த முனிவர்கள் ஆத்மவாதே ஆத்ம விசாரத்திலே ஆத்மாவை பத்தின விஷயத்தை புரிய வைக்கிற அந்த விஷயத்திலே பகவதஹா ஈதிருஷீகதிஹி இந்த பகவத் தத்துவம் பிரம்ம தத்துவம் என்னதுங்கிறது, அது எப்படிப்பட்டதுங்கிறத ஏகாந்ததா அதை தீர்மானமா
இந்த ஆத்மாங்கிறது இப்படிப்பட்டதுதான், இந்த வழியா போனா தான் அதை அடைய முடியும், இப்படி சந்தேகத்துக்கு இடமில்லாமக்கு பரம திவ்யர்களான வேதங்களை எல்லாம் நன்னா படிச்சு அதனுடைய உள்ள அர்த்தத்தை எல்லாம் புரிஞ்சின்றிருக்கிறார். நீங்கள் நகா பிரதிபாதிதா, உங்களால நான் உபதேசிக்கப்பட்டேன், நீங்கள் எனக்கு உபதேசம் கொடுத்தார். ஏன், எதுக்கு நீங்க அங்கிருந்து, நீங்க வாட்டுக்கு பிரம்மலோகத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த பிரம்மலோகத்தை விட்டு கீழே இறங்கி இந்த நாசமா போற பூமிக்கு நீங்க எதுக்கு வந்த, எனக்கு உபதேசம் பண்றதுக்கு தானே. அது எதனாலே மேலே இருக்கிறவன் ஏன் கீழே இறங்கி வருவானேன்னு கேட்டனா, அதபிரகருணாகாதே. அதபிரம்ங்கிற வாக்குக்கு எல்லையற்றதுன்னு அர்த்தம். அங்க இந்த அதபிரஹாங்கிற வாக்கு வரும், மிக பெரியது, அளவில்லாதது, எல்லையற்றதுன்னு அர்த்தம். இந்த மகான்களுடைய கருணை இருக்கே அதுக்கு எல்லையே இல்லை, அதனாலதான் அத கருணை கடல் சொல்றான். அப்படி அளவற்ற கருணைதான் உங்களை இங்க கொண்டு வந்து சேர்ப்பிச்சது, இல்லாட்டனா நீங்க எதுக்கு என்ன தேடி வரணும். அப்படிப்பட்ட மகான்கள், உங்களை மாதிரியுள்ள ஞானிகள் நித்தியம் என்னைக்குமே இல்லாட்டி எப்பவுமே ஸ்வக்ருதேன துஷ்யந்து, அவர்கள் அவ பண்ணற செயலினாலேயே அவ சந்தோஷத்தை அடையணும், அடையணும் தானே அடையறான்னு. ஞானிகளுக்கு சந்தோஷம் ஏற்படுறது எப்படின்னு கேட்டானா, மத்தவா ஏதாவது பண்ணி அவளை மகிழ்விக்கிறதுனால இல்லை, அவளுக்கு வெளியில் இருந்து சந்தோஷம் கிடைக்கண்டா, அவ இந்த உலகத்துக்கு என்னைக்குமே நன்மை க்ஷேமம் அதையே பண்ணிட்டு இருப்பா, அவ அடைஞ்ச ஞானத்தை மக்களுக்கு சொல்லி கொடுப்பா, அப்படி அவளையும் கரையேற்றுறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருப்பா, அந்த வேலையிலேயே அவ வந்து மிகவும் மகிழ்ச்சி அடைகிறார்கள். அவளுக்கு சந்தோஷத்துக்காக வேற எதையும் நாட வேண்டிய ஒரு நிலைமை இல்லை. அதனால சுகிருதேன துஷ்யந்து, அவ எதை பண்றாளோ அது எதுவா இருந்தாலும் சரி, நடக்கிறதானாலும் பேசுறதானாலும் அவ எதை பண்றாளோ அதுவே அவளுக்கு சொல்ல முடியாத ஆனந்தத்தை கொடுக்கறது. கோணாம உதபாத்திரம் வினா தத் பிரதிகரோதி, அப்படி அவர்களுடைய கருணை உள்ளத்தினால அவர்கள் உலகத்துக்கு செய்யற நன்மை இருக்கே, அந்த உலகத்துக்கு அவ கொடுக்கற அந்த ஞானம், அது அதுக்கு எவனுக்குத்தான் ரெண்டு கையையும் கூப்பி அதுக்கான நன்றியை தெரிவிக்க முடியும். ஏன்னா இந்த ஞானிகளுக்கு எதுவும் தேவையில்லை, பொன் பணம் உடை எதை கொடுத்தாலும் வேண்டாம், அவளுக்கு எதுவுமே தேவையில்லாதவர்கள், எல்லாத்தையும் முற்றும் துறந்த ஞானிகள், துறவிகள். அப்ப அவளுக்கு அஞ்சலி பந்தம், அஞ்சலி பந்தம் தான் ரெண்டு கையையும் சேர்த்து வச்சுட்டு அவளுக்கு தொடர்ந்து அவளுக்கு கைகூப்பி வணங்குறது. அது அல்லாமைக்கு நமக்கு இந்த ஞானிகளுக்கு என்ன கைமாறு பண்ண முடியும், அதைத்தான் நம்ம பண்ண முடியும். ரெண்டு கையையும் கூப்பிட்டு கூப்பி முடியுமான சாஷ்டாங்கம் அவளோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணலாம், அதுக்கு மேல எதுவும் நமக்கு பண்ண முடியாது. வேற என்ன பண்ணுவோம் சொல்லுங்க, ஒரு மகாத்மா வந்தார், ஒரு ஞானி வந்தார், என்ன சேவை, சுவாமி நமஸ்காரம், பிரபோ உங்களுடைய அனுகிரகம் தேவை, என்ன எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கோன்னு அப்படியே நெடுஞ்சானா விழுந்து வணங்க மட்டும்தான் நம்மால முடியும், வேற எதுவும் பண்ண முடியாத ஒரு மோசமான நிலையில இருக்கோம். அவ்வளவு பெரிய உபகாரத்தை நமக்கு பண்ணிட்டு இந்த ஞானிகள் வந்தது மாதிரி அவா போய் சேர்ந்துடுறா, போயிடுறா, அவ எதையும் எதிர்பார்த்து வரவில்லை. அதனால நமக்கு அவளுக்கு ஏதாவது விதமான சந்தோஷத்தை கொடுக்க முடியாது, அவர்கள் பண்ணற அந்த கர்மத்தாலேயே அவ மகிழ்ச்சி அடையறா, நமக்கு அவர்களுக்கு வணக்கம் தெரிவிப்பது மட்டும்தான் முடியும். அவளை வணங்குறது, அவளுடைய ஆசீர்வாதம் அனுகிரகத்தை பெற்றுக்கிறது, அதற்காக அவள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது, இவ்வளவும் தான் மனுஷனால பண்ண முடியும், வேற எதுவும் நமக்கு பண்ணறதுக்கு முடியாத ஒரு நிலையில இருக்கும். இப்படி ப்ருது மகாராஜா சொல்றார். அதற்கு பிறகு திரும்பவும் மைத்ரேய மகர்ஷியாக்கு சொல்றார், மைத்ரேய உவாச்சா. அந்த பகுதியை அடுத்த வாரம் பார்ப்போம். பிரிவாசரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரிவாசரணம். பெரிவாசரணம் அடுத்த நிகழ்ச்சி திருவாசக இன்னிசை, வழங்குபவர் ஸ்ரீ சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரிவாசரணம்.
திருச்சிற்றம்பலம் திரு உந்தியார். வளைந்தது வில்லு விளைந்தது பூசல் உழைந்த நமும் புறம் உந்தீபர ஒருங்குடன் வெந்தவாரும் தீபர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பெமும் புறம் உந்தீபர ஈரம்பு கண்டிலம் ஏகம்பர் தங்கையில் ஓரம்பெமும் புறம் உந்தீபர ஒன்றும் பெருமிகை உந்தீபர தச்சு விடுத்தலும் தாமடியிட்டலும் அச்சு முறிந்ததென்று உந்தீபர அழிந்த நமுப்புறம் உந்தீபர உய்யவல்லார் ஒரு மூவரை காவல் கொண்டு எய்யவல்லானுக்கே உந்தீபர இளமுலை பங்கன் என்று உந்தீபர சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாவாடி உந்தீபர சாடிய வேள்வி சரிந்திட தேவர்கள் ஓடிய வாவாடி உந்தீபர உருத்திரநாதனுக்கு உந்தீபர ஆவா திருமால் அபிப்பாகம் கொண்டன்று சாவாதிருந்தான் என்று உந்தீபர சதுமுகன் தாத என்று உந்தீபர வெய்யவன் அங்கி விழுங்க திரட்டிய கையை தரித்தான் என்று உந்தீபர கலங்கிட்டு வேள்வி என்று உந்தீபர பார்ப்பதியை பகை சாற்றிய தக்கனை பார்ப்பது என்னேடி உந்தீபர பனை மூலை பாகனுக்கு உந்தீபர புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி புரந்தரனார் ஒரு பூங்குயிலாகி மறந்தனில் ஏறினார் உந்தீபர வானவர் போன் என்றே உந்தீபர வானவர் போன் என்றே உந்தீபர வெஞ்சின வேள்வி வியாதிரநாதலை வெஞ்சின வேள்வி வியாதிரநாதலை துஞ்சினவா பாடி உந்தீபர தொடர்ந்த பிறப்பர உந்தீபர ஆட்டின் தலையை விதிக்கு தலையாக குட்டியவா பாடி உந்தீபர கொங்கை குலுங்க நின்று உந்தீபர உன்ன புகுந்த பகன்மொழி தோடாமே கண்ணை பறித்தவாறு உந்தீபர கருக்கடனாமெல்லாம் உந்தீபர நாமகள் நாசி சிரம்பிடமும்பட சோமன் முகன் நெறித்து உந்தீபர தொல்லை வினைகட உந்தீபர நான் மறையோனும் அகத்தியமான்பட ஓம்பழி தேடுமாறு உந்தீபர புரந்தரல் வேள்வியில் உந்தீபர புரந்தரல் வேள்வியில் உந்தீபர சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை சூரியனார் தொண்டை வாயினில் பற்களை வாரி நெறித்தவாறு உந்தீபர மயங்கிட்டு வேள்வி என்று உந்தீபர தக்கனார் அன்றே தலை இழந்தார் தக்கன் மக்களை சூழ நின்று உந்தீபர மடிந்தது வேள்வி என்று உந்தீபர பாலகனார் கண்டு பார்க்கடல் ஈந்திட்ட பாலகனார் கண்டு பார்க்கடல் ஈந்திட்ட கோலச்சடையக்கே உந்தீபர குமரந்தன் தாதைக்கே உந்தீபர நல்ல மலரின் மேல் நான் முகநாதலை நல்ல மலரின் மேல் நான் முகநாதலை கொல்லையறிந்ததென்று உந்தீபர புகிறான்
அறிந்ததென்று உந்தி வர தேரை நிறுத்தி மலையெடுத்தான் சீரம் இறைந்தும் இற்றவாறு உந்தி வர இருபதும் இற்றதென்று உந்தி வர ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஏகாசம் இட்ட இருடிகள் போகாமல் ஆகாசம் காவல் என்று உந்தி வர அதற்கப்பலும் காவல் என்று உந்தி வர அதற்கப்பலும் காவல் என்று உந்தி வர உந்தி வர உந்தி வர உந்தி வர திருச்சிற்றம்பலம். பெரியவா சரணம். இந்நிகழ்ச்சியின் அடுத்த பகுதி நாளை மாலை இதே நேரத்தில் ஒளிபரப்பாகும். பெரியவா சரணம். பெரியவா சரணம் பெரியவா வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளின் நிறைவாக திருப்பொன்னூசல் வழங்குபவர் சத்குருநாத தேசிகர் அவர்கள். பெரியவா சரணம். திருச்சிற்றம்பலம் திருப்பொன்னூசல் கோலவரை குடுமி வந்து குவலையத்து சால அமுதுண்டு தாழ்கடலின் மீதெழுந்து ஞாலம் மிக பரிமேற்கொண்டு நமையாண்டான் சீலம் திகழும் திரு உத்தரகோசமங்கை மாலுக்கு அரியானை வாயார நாம் பாடி பூலித்து அகங்குழைந்து பொன்னூசல் ஆடாமோ திருச்சிற்றம்பலம். கஞ்சிமய காமாட்சி தங்குழங்காய் சங்கரரே கஞ்சிமய காமாட்சி தங்குழங்காய் சங்கரரே குரு ஏ
பெரியவாசரம் பெரியவா வானொலியின் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றன. எமது அடுத்த ஒளிபரப்பு நாளை காலை இந்திய நேரப்படி 6 மணிக்கு துவங்கும். பெரியவாசரம்.